ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு பில்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இவனை வச்சு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அதான் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன். நான் வழக்கம் போல் என்ன பிரிசால் ஆள் வந்து என்ன பண்ணுவேன், ஸோ பிளிம்புக்குள்ளே சூப்பர் கார்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம கிளான் கேம்ஸ் முடிக்கிறதுக்காக சூப்பர் ஆச்சஸ் எடுத்து போக போகிறோம் பிளிம்புக்குள்ளே. ஸோ சூப்பர் ஆச்சஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக கூட இந்த வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெண்டு அட்டாக்லையுமே சூப்பர் ஆச்சஸ் வச்சு மட்டும்தான் அட்டாக் பண்ண போகிறேன். சரி, நான் இன்னும் ரெண்டு அட்டாக் முடிச்சா எனக்கு ஒரு 1500 பாயிண்ட் வேறு கிடைக்குதுயா. ஸோ அதான் ஒரு முக்கியமான ரீசன் நான் இதை சூப்பர் ஆச்சர் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ ஆரம்பிக்கலாமா? சிசி ரெக்வஸ்ட்டு சூப்பர் ஆச்சர், சூப்பர் ரிசார்ட்ஸே கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. சூப்பர் ஆச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மி சிஓஸில் ப்ளே பண்ணுறவங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ரிசார்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட சூப்பர் ஆச்சர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மி. ஸோ நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, டொனேஷன்ஸ் கிடைக்காது, நமக்கு நாமே வாங்கிட்டு போவோம். ஸோ இந்த அட்டாக்கில் நான் பாய்சன் ஸ்ப்ரே எடுக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் எலக்ட்ரோ டைட்டன் எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும். சரி, ஆரம்பிக்கலாமா? லெட் ஜம்ப் இன் டு தி அட்டாக். என்னடா மல்டிப்ளேயர் பேட்டில் கூட தான் ஜம்ப் பண்ணேன், இப்போ பார்த்தா வார் அட்டாக் கூட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது என்னன்னா, நான் வார் அட்டாக் கவர் பண்ண நினச்சேன் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, அது மறந்துட்டேன். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த கிளிப்பை நான் உங்களுக்கு காமிக்கணுமே சொல்லிட்டு குறிப்பிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசன். ஸோ இந்த பேஸில், அதாவது இந்த TH15 பேஸில் நம்மளோட TH14 அக்கௌண்ட் வச்சு நான் சூப்பர் ஆச்சஸ் அண்ட் லாவல் 1 அந்த அட்டாக் தான் பண்ணேன். ஸோ நம்மளோட சூப்பர் ஆச்சஸ் வேல்யூலாம் எம்புட்டு எடுத்தோம். ஸோ நம்மளோட ஹீரோஸ் பார்த்தீங்க, நம்மளோட லாவல் 1 பார்த்தீங்களா எப்படி போச்சு ஏதா போச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த அட்டாக் யூஸ் பண்ணி TH15 அடிக்க, அதாவது இந்த மாதிரியே பேஸ் உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு அடிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதான் என் ரீசன் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஒருவேளை நான் இதை ட்ரிபிள் எடுத்துட்டு நான் இதை உங்களுக்கு காமிக்கணுமே காமிச்ச மாதிரி நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னு சொல்ல முடியாது, இதை காமினு தோணுச்சு. சரி, இந்த பேஸில் சிசிக்குள்ளே இந்த எலக்ட்ரிக் ரேட் தான் தான். ஸோ அதனால் நம்மளோட எலக்ட்ரிக் ரேட்னு பின்னாடி நம்மளோட குயினுமே போட்டு இதை காலி பண்ணுற மாதிரி தான் பிளான் போட்டுருந்தேன். ஸோ அதே மாதிரியுமே தூக்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பிளான் நம்மளோட கிங் அண்ட் குயின் எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்பனோட ஸ்கேட் ஷாட் அண்ட் ஈகிள் அட்லரி இது எல்லாமே தூக்குற மாதிரி தான் என் பிளான். பட் ஆனால் போக போக பார்த்தா எனக்கு சரியாக போகாத மாதிரி தெரிஞ்சது நம்ம கிங். அதனால் பின்னாடி நம்மளோட ஆசியுமே சேர்த்து ட்ராப் பண்ணேன். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போச்சு. அண்ட் நான் முக்கியமான விஷயம் நான் எப்பயுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளோட கிங்கு கிங்காக இல்லை, கிங்குன்னு குறிப்பிட்டு சொல்ல தேவையில்ல. இருக்கிற ஈரோஸ் ஹவுஸோடு இருக்கும்போது நம்மளோட லாவல் 1 ஸ்டார்ட் பண்ணால் ட்ரிப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வழக்கம் போல் லாவல் 1 சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த அட்டாக்கில் நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சது என்னோடய ஆசி தான். என்னோடய ஆசி சாகக்கூடாது சொல்லிட்டு இந்த நான் சிங்கிள் இன்ஃபோக்கெலாம் ஃப்ரீஸ் போட்டுருந்தேன். போட்டேண்ணா, ஃப்ரீஸ் போடலை. இப்போ ஃப்ரீஸ் எங்கே யூஸ் பண்ணேன்? இவ் மறந்துட்டேன், இது நேற்று நைட் அட்டாக் பண்ண வீடியோ இது. சரி, எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு. என்ன விஷயம்னா, வழக்கம் போல் நமக்கு டைம் ஃபெயில் ஆகிடுச்சா இந்த பேஸ்லையுமே. ஸோ 97 எடுத்தேன்னு நினைக்கிறேன், 94 இல்லை 95 தான் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல பிளானிங் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ் வந்தால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிபிள் எடுக்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம திரும்ப நம்மளோட மல்டிப்ளேயர் பேட்டலுக்கு இறங்குவோமா? இந்த பேஸ் வேணாம், மொக்கையாக இருக்குது. லூட் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு நல்ல பேச மாட்டாதா? இது ரொம்ப நல்லா இருக்கே. சரி, அடிப்போம். இந்த பேஸில் 2 ஆர் சூப்பர் சிங்கிட்டு இருக்கானுங்களா? ஓஹோ, அண்டு வேற என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த இடத்துல லாவா போட்டு பின்னாடி நம்ம பிளிம்ப ட்ராப் பண்ணால் கரெக்டாக அந்த சிசி மேலே ட்ராப் பண்ணிட்டு நம்மளோட சூப்பர் ஆச்சஸ்லாம் வச்சு ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். பார்ப்போம். பாபம். ஓகே, கரெக்டாக தான் உள்ளே வந்துட்டுருக்கான். ட்ராப் எதுவும் பிக் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. பட் ஆனால் பிளிம்பு சொதப்பிடுச்சியா? சரி, டவுன் தூக்குறானுங்களான்னு பார்ப்போம். தூக்கிடுவானுங்களோ ஒரு வேளை, வாய்ப்புகள் உண்டோ ரகுவரன்? இல்லை, எப்போ வாய்ப்பே இல்லையே, மிஸ் ஆயிடுச்சு. சே, பிளிம்போட யூசேஜ் ஒன்றும் கரெக்டாக இருந்துருக்கணும். ஓகே, பார்த்துக்கலாம்டா, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் அட்டாக் ஃபுல்லாக வீணா போல. ஸோ இந்த இடத்துல கிங்கு, இந்த இடத்துல வால் பிரேக்கர், ரெண்டு ஸ்னீக்கீஸ். ஆசி எங்கே போடலாம்? ஓகே, ஆசி வந்து கிங் அடி வாங்கட்டும். கெனான், ஓகே கெனான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல கிங் எபிலிட்டி ஒரு இது, நம்மளோட டைட்டன் இறக்கி விட மறந்துட்டேன்.
இந்த இடத்துல இவன், இந்த இடத்துல ரெண்டு இது. ஓகே நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். வாடா 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 வாடா. ஓகே இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ், இந்த இடத்துல ஒரு வால் பிரேக். ஐயோ வால் பிரேக்கர் வேஸ்ட்டாக போச்சே. ஓகே ஆசி ஷீல்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ தான் அங்கிட்டு இருக்க சிங்கிள் இன்ஃபோ காலி பண்ண முடியும். ஸோ ஓகே அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்டாக் சொதப்ப போகுது அது வேறு விஷயம். பட் ஆனால் ஏய் டைட்டன் என்ன மேன் பண்ணுற? ஓகே நாட் பேட் நாட் பேட், பார்த்துக்கலாம் ஏதாவது பண்ண முடியும்டா ரகுவரன். உன்னால் முடியும். ஓகே குயின் அபிலிட்டி இதில் யூஸ் ஆகிடுச்சு, டவுனாலுமே தூக்கியாச்சு, கையில் வேறு எதுவுமே இல்லையே என் கிட்டே. ஓகே பார்த்துக்கலாம்டா. ஸோ பேசிஸில் இன்னும் ட்ராச்சஸ் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ண நம்மளோட விசார்ஸ் அந்த ஆட்சஸ் இறக்கியிருக்கேன். ஸோ போதும் நினைக்கிறேன்யா, பேச முடிச்சாச்சு. நம்மளோட அவ்வளோ லூன் சொன்ன உசோட இருக்கானுங்க, நான் கூட முடிக்க முடியாதோன்னு நினச்சேன். பட் ஆனால் நம்ம ஹீரோஸோட பார்த்திங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்த காரணத்தினால ட்ரிபிள் எடுத்தோன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டு 47 செகண்ட் இருக்குது கிளாக்கில், எவ்வளோ நேரத்தில் முடிப்பானுங்க? கிங் வரும் உசோட இருக்கான். ஓ என் குயினை மட்டும் பண்ணிட்டேனா என்ன? இல்லை கிங்கு இப்படி பண்ணுற உசுங்கிட்டாங்களே. ஸோ ஒரு இல்லையா இந்த அட்டாக்ல நம்ம ட்ரிபிள் எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த அட்டாக்ல அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி சிசி லூட் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு தோணும் இந்த சிசி லூட் கலெக்ட் பண்ணுறது அட்டாக் போகணுன்னு. என்னோட 10 லட்சம் வேஸ்டாக போச்சியா? நான் சொல்லலை, நான் பார்த்தேன் இதுக்கே 10 லட்சம் போச்சே. சரி விடுங்க, அட்டாக்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், போனது போச்சு. ரெக்வஸ்ட் கொடுப்போம், அடுத்த ட்ரூப்பை ட்ரெயினை போடுவோம். சிசி ரெக்வஸ்ட்டை நமக்கு நாமே ஃபில் பண்ணுவோம். இப்போ அடுத்த அட்டாக்கு ஜம்ப் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டியுமே இந்த வாட்டி என்னால் நல்லா அடிக்க முடியுமா தெரில, மனசு கேட்க மாட்டேங்குது. 10 லட்சம் போச்சே. ஓகேடா ரகுவரன் அதை விட்டு வெளியே வா, இப்போ பண்ண போகிற அட்டாக்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணு 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 கான்சன்ட்ரேஷன் பண்ணு. ஓகே இந்த பேஸ் அடிக்கலாம், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பேஸு. ஸோ இந்த பேஸில் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பிளிம்போட வேல்யூ நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே 4 ராக்கெட் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். ஆஸ் பேப்பர் எனக்கு தொல்லை கொடுக்காது, அது ஒரு நல்ல 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 விஷயம். ஹீரோஸ்ன்னு பார்த்தா இந்த பக்கம் குயின் இருக்கா, இந்த பக்கம் ஆசி இருக்கானா? ஓகே அடிப்போம். ஸோ எனக்கு இந்த இடத்துல லாவா யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் லாவாவை சேவ் பண்ணுறேன். லாவா இல்லாமல் வெறும் பிளிம்பா மட்டும் போட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பிளிம்ப் ஐயா. ஓகே நாட் பேட், கையில் இன்னும் 2 இன்விசிலிட்டி ஸ்பெல் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் ஐயா. ஓ சூப்பரா சூப்பரா சூப்பரா, நான் கூட ஸ்கேட் ஷாட் தூக்க முடியும்னு நினச்சேன், தூக்கிட்டானுங்க. பட் ஆனால் நான் அந்த மோன் லைட்டுமே சேர்த்து தூக்குற மாதிரி பிளான் போட்டிருந்தேன், என் பிளானில் அது ஒரு மிஸ் ஆகிடுச்சு. நாட் பேட் கைஸ், நான் என்னோடய ஹீரோஸை இந்த சைடு வழியே எடுத்துகிட்டு போகிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பக்கம் தான் குயின் இருக்கா, எனக்கு ஆசியோட எப்பயுமே குயின் தான் ரொம்ப டேஞ்சர் ஹீரோஸில். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசி தூக்கணுமா இல்லை குயின் தூக்கணும்னு ஒரு ஆப்ஷன், அதான் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தால் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தூக்க வேண்டியது ஆப்போனண்டோட குயின். பட் ஆனால் என் குயின் சுதப்பிட்டாலே சுற்றிட்டு ஓடிட்டாலே என்னடி குயினு என்னடி பண்ணுற? ஓகேடா பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துப்போம். இதில் நான் குயினுக்கு சப்போர்ட்டிங் ஆசையை போட்டிருக்கேன், இந்த பக்கம் என் கிங்கே போதும் ஆப்னோட குயினை மட்டை பண்ணுறதுக்கு. நான் அட்டாக் மே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறப்பு. ஓகே ஆசி எபிலிட்டி போடா. ஸோ இதில் நம்மளோட லாவல் சார்ஜை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னடி எடன்டர்ஸ் கிங் எபிலிட்டி ப்ளீஸ் போடணுமா வேணா, வால்ஸை உடச்சிருவான் கிங்கு. சூப்பர் ஓகே 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 ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா கிங்கு பார்க்குற நேரத்தில் லூன்ஸோட பாத்திங் சரியாக பண்ணலையா? ஐயோ வாடனமே இறக்கலை, அட மண்ட கோளாறு. ஓகே இந்த இடத்துல நான் வாடன் எப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ லூன்ஸுக்கு ஒரு நல்ல இது நினைக்கிறேன், என் குயின் இருக்காளா? பட் ஆனால் அவள் இருந்து என்ன ப்ரோஜனம், ப்ரோஜனமாக தான் இருப்பா போல இருக்கு. குயின் எபிலிட்டி வேறு கையில் இருக்குது. நம்ம கிங்கை பார்த்தீங்களா, ஸ்கேட்டர் ஷாட் டைவர்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த கேப் கூட நம்மளோட லூன்ஸ்லாம் உள்ளே போந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ லாஸ்ட்டாக குயின் எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு மேட்ச்க்கு ஹெட் என்டர் ஆச்சர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொசுக்குவோம் இந்த பேஸை. ஸோ வழக்கம் போல் இந்த பேஸையும் ஒரு நல்ல ட்ரிபிள். ஸோ லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் மோர் இன் தி கிளாக்.
இப்பொழுது நம்மளோட ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்கிரேட பண்ணுவோமா? நான் என்னென்ன அப்கிரேட் பண்றது யோசிக்கலையா? ஏன்னா என்னோட அடுத்த பில்டர் வந்து இன்னொரு அஞ்சு அவர் இன்னொரு பில்டர் ஓ ரெண்டு பில்டருமே இன்னும் அஞ்சு அவர்ல வரானுங்களா? ஸோ இவங்களுக்கு நான் கொஞ்சம் லூட் எடுத்து வச்சாகணும், பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வால்ஸை போடுறேன், எல்லாம் வால்ஸ் போடணுமா? வால்ஸு ஐயோ, சரி எலிக்சர் வச்சு போடுவோம், ஏன்னா அடுத்த ரெண்டு பில்டர் வரானா அவனுக்கு வச்சு என்ன கொடுக்குன்னு சொல்லிட்டு மைண்டில் அதை யோசனையாக இருந்தது. ஸோ எலிக்சர் வச்சு ஒன்று, அண்ட் அகைன் எலிக்சர் வச்சு ஒன்று. எனக்கு எலிக்சர் வச்சு அந்தளவு நான் பெருசாக அப்டேட் போட மாட்டேன். ஸோ அதான் எலிக்சரை ஃபஸ்ட்டு மாணவரையாக யூஸ் பண்ணி விட்றேன். இப்போ நம்மளோட கோல்டு வச்சு ஒரு தரமான அப்டேட் முடிப்போம். ஈகிள் ஆட்லரி, ஓ ஈகிள் ஆட்லரி டிஹெச் 15 கூடலையா, அப்கிரேடே காமிக்கல. ஸோ இதுக்கப்புறம் தான் உடுவானுக்கு போல இருக்கு. இன்னும் நம்மளோட ஸ்கேர் ஷாட் டிஹெச் 15 கூடல, அண்ட் ஈகிள் ஆட்லரி உள்ள டெஸ்லாவுமே உள்ள நினைக்கிறேன். டெஸ்லா விட்டானுங்களா தெரியலையே, சரி அது அப்புறமேட்டு யோசிப்போம். இப்போ எதுக்கு அது நமக்கு, இப்போதைக்கு நம்ம அப்கிரேட் போகிறதான வேலையை பார்ப்போம். என்னத்தில் போடுறது, எல்லாத்தையுமே முக்கியமாக டிஃபென்ஸ்லாம் மேக்ஸ் பண்ணிட்டேன். சரி நான் டெஸ்லாவே போட்டு விட்றேன். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டெஸ்லாவை அப்கிரேட் போட்டு முடிப்போம். இது என்னோட எத்தனை டெஸ்லா, இப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்லாவே போடுறேன்னா? ஸோ இன்னும் 4 பாக்கி இருக்குது. ஸோ 12 நாள் 18 அவர் கேட்குறானுங்க. டேமேஜ் பர் செகண்ட் ஒரு 10 இன்க்ரீஸ் ஆகுது, ஹிட் பாயிண்ட் ஒரு 100 இன்க்ரீஸ் ஆகுது, போட்டு விடுவோம். ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த 4 டெஸ்லாவுமே கூலி சீக்கிரம் நம்ம அப்கிரேட் பண்ண பார்க்கலாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கான வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.